ஹலோ விபோஸ் இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய செய்தினா வனிதா விஜயகுமார் அவர்களோட செய்தி தான் தினம் தினம் ஒரு புது புது பிரபலங்கள் வனிதாவை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க எப்படியாவது எலிசபத்துக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும் பீட்டர்பாலை திரும்பவும் எலிசபத்து கூடே சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி பல பிரபலங்கள் முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் வனிதாவோ பீட்டர் பால விட்டு கொடுக்குற மாதிரி தெரியலை இந்த பிரச்சனைக்கு எப்பதான் முடிவு வரும் அப்படின்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயம் தான் இப்போ ஒரு எதிர்பார்ப்பாவே இருக்கு நடிகை வனிதாவுக்கு பத்தி எல்லா பேருக்குமே தெரியும் ஆனா அவங்கள பத்தி தெரியாத சில விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் நடிகை வனிதா ரொம்ப சின்ன வயசுலேயே நடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம்னு பல மொழி திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க நடிகை வனிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பிறந்திருக்காங்க இப்போ அவங்களோட வயசு முப்பத்தி எட்டு ஆகுது பல திரைப்படங்களில் நடித்த இவங்க அவங்களோட பத்தொம்போது வயசுலேயே நடிப்பை நிறுத்திக்கிட்டாங்க பத்தொம்போது வயசுலேயே திருமணமும் செஞ்சு வச்சுட்டாங்க ஆனால் திருமண வாழ்க்கையில் வனிதா செஞ்ச சில காரியங்களால் கணவர் யாருமே வனிதா கூட தங்கலை தொடர்ந்து விவாகரத்து வாங்கி பிரிஞ்சு போயிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு கணவர்கள் அவங்களுக்கு விவாகரத்து வாங்கிட்டு பிரிஞ்சுட்டாங்க ஒருவர் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் அவரும் பிரிஞ்சு போயிட்டாரே வனிதாவோட ராசியாக என்னன்னு தெரியல வனிதாவோட ராசி என்னன்னு பார்த்தா துலாம் ராசி வனிதாவுக்கு சமையல்னால் ரொம்பவே பிடிக்கும் வனிதாவோடய ஒட்டுமொத்த குடும்பமும் கஷ்டத்தில் இருக்கும்போது வெளிநாட்டில் போய் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாங்க அப்போது அதுக்காக சமையல் படிப்பை வனிதா படிச்சுக்கிட்டாங்க ரெஸ்டாரண்ட்லேயும் சமைச்சிருக்காங்க அதனால தான் வித் கோமாளி நிகழ்ச்சியில் டைட்டில் வின்னராகவும் ஆனாங்க இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதுலேயும் சமையல் நிகழ்ச்சியை தான் நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க நடிகை வனிதா விஜயகுமாருக்கு தோசை வடைனா ரொம்பவே பிடிக்குமா வனிதா விஜயகுமார் சாப்பிட்டு சாப்பிட்டே கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது கிலோ வரை எடை இருக்காங்க அவங்களோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தா அஞ்சு புள்ளி ஆறு அடி உயரம் இருக்காங்க நடிகர் விஜயகுமாருக்கு வனிதான்னு ஒரு மகள் இருக்காங்க அவங்க ஒரு நடிகை அப்படின்னு சொல்லி வெளியுலகத்துக்கு காமிச்ச ஒரு நிகழ்ச்சி தான் பாஸ் சீசன் த்ரீ இதில் கலந்துக்கிட்ட வரையும் அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கதே யாருக்குமே தெரியாது பிக் பாஸை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் வனிதா விஜயகுமார் ஒரு ட்விட்டர் கணக்கும் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஓப்பன் பண்ணாங்க அதுக்கப்புறமா தான் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக கூட ஒரு நடிகையாக இருந்து வந்தாங்க நடிகை வனிதா விஜயகுமாருக்கு பிடித்த நடிகர் யாருன்னு பார்த்தா அக்ஷய்குமார்னால் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா ரகுல் பிரீத் சிங் நடிகை ரொம்பவே பிடிக்குமா அதுக்கப்புறமா நடிகை வனிதா விஜயகுமாருக்கு எல்லா பெண்கள் மாதிரி ஷாப்பிங் பண்ணுறதும் ஏதாவது ட்ராவலிங் பண்ணுறதும் ரொம்பவே பிடிக்கும் ட்ராவல் போனால் அடிக்கடி இவங்க ஊட்டிக்கு தான் போவாங்களாம் ஏன்னா சின்ன வயசில் தன்னோட தந்தை கூட ஊட்டிக்கு போனதை மறக்க முடியாம தான் இவங்க அடிக்கடி ஊட்டிக்கு ட்ராவலிங் போவாங்களாம் நடிகை வனிதா விஜயகுமார் சினிமாவில் நிறைய பணத்தை இழந்திருக்காங்க டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ராபர்ட் என்ன சொல்லியிருக்காருனா தான் ஒரு திரைப்படத்தை இயக்க போகிறேன் அதுக்கு நீ தான் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு வனிதா கிட்ட சொல்லியிருக்காரு வனிதாவும் தன்னோட காதலர் தானே அப்படின்னு சொல்லி அவர் இயக்கிற திரைப்படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி ரசிகர் மன்றம் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை இயக்குனார் அதில் நடிக்கவும் செஞ்சார் அந்த திரைப்படம் வெளிவந்து சரியான வெற்றி பெறலை அப்படி ஒரு திரைப்படம் இருக்கான்றதே இப்போ வரையுமே மக்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு காணா போன ஒரு படமாக ஆயிடுச்சு அந்த படத்தில் பல பணத்தை இழந்தாங்க நடிகை வனிதா இதனால டிஸ்ட்ரிபியூட்டர் குழு மேலே புகாரும் கொடுத்தாங்க ஆனா இழந்த பணம் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கல இதிலிருந்து தான் வனிதாவுக்கும் ராபர்ட்டுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்களும் பிரிஞ்சு வந்துட்டாங்க இப்போ பீட்டர் பால திருமணம் செஞ்சிருக்காங்க நடிகை வனிதாவுக்கு சிவப்பு நிறம்னா ரொம்பவே பிடிக்கும் அடிக்கடி அவங்க சிவப்பு நிற உடைகளை மட்டும்தான் அணிவாங்க அதிகமாகவே நம்ம பார்த்துருப்போம் வனிதாவோட குடும்பமும் அவங்கள கைவிட்டுருச்சு அவங்களுக்கு சரியான திரைப்பட வாய்ப்புகளும் இல்லை அப்போ வனிதா எப்படி தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அவங்களோட சொத்து மதிப்பு மட்டுமே இப்போ வரையுமே நாற்பத்தஞ்சு கோடி இருக்கும் தன்னோட தந்தை கிட்டேருந்து தனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை பிரித்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது நிறைய வழிகள்லையும் சம்பாதிச்சுட்டு வந்துட்ருக்காங்க இப்போ புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதன் மூலமாகவும் சம்பாதிக்கிறாங்க விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரில் ஜட்ஜாகவும் இருந்து வந்துட்ருக்காங்க மேலும் சில நிகழ்ச்சிகளில் இப்போவும் நடிச்சுட்டும் வந்துட்டுருக்காங்க இதன் மூலமாக நடிகை வனிதா விஜயகுமார்க்கு வருமானமும் வந்துக்கிட்டு இருக்கு அதன் மூலமாக குடும்பத்தையும் நடத்திட்டு வந்துட்ருக்காங்க பத்தாததுக்கு இவங்களுக்கு பிரச்சனையும் சேர்ந்துருக்கு இந்த பிரச்சனை எப்போ முடிஞ்சு வனிதா விஜயகுமாரோட வாழ்க்கை சந்தோஷமாக மாறும்னு தெரியலை இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்